ருத்ராட்சத்தின் மருத்துவ பலன்கள். ருத்ராட்சம் பற்றி சில மரபு வழி நம்பிக்கைகள் உள்ளன. ஆயினும் மருத்துவ குணங்கள்தான் முக்கியமானதாக இருக்கிறது. இந்த ருத்ராட்ச மாலைகள் பல்வேறு நோய்களை குணப்படுத்தும் சக்தியை பெற்றவை. ஒவ்வொரு முக ருத்ராட்சத்திற்கும் ஒவ்வொரு மருத்துவ குணங்கள், அரிய குணங்கள் உள்ளன. தீப்புண் முதல் சின்னம்மை வரை பாதிப்பு வந்தால் ருத்ராட்ச கொட்டையை அரைத்து பயன்படுத்தினால் காயம் வடு இருந்த இடமே தெரியாமல் போய்விடும். குழந்தைகளுக்கு இருமலா, பத்து முகம் கொண்ட ருத்ராட்ச கொட்டையை தேய்த்து அதன் பேஸ்டை தேனில் குழைத்து தரலாம். ருத்ராட்ச கொட்டையை பாலில் போட்டு சில நிமிடத்துக்கு பின் ருத்ராட்சத்தை எடுத்துவிட்டு பாலை தந்தால் போதும். இரத்த அழுத்தம் உள்ளவர்களுக்கு இது அருமருந்துதான். இதை தேய்த்தோ தண்ணீரில் போட்டோ சாப்பிட்டால் நல்லது. அதுபோல் உடல் சூட்டை தணிக்கவும் இப்படி அருந்தலாம். இரவு முழுக்க தண்ணீரில் ருத்ராட்சத்தை போட்டுவிட்டு காலையில் அந்த தண்ணீரை குடிப்பதும் சிலரிடம் பழக்கமாக உள்ளது. இது மிக நல்லது. ஒரு முகம் உள்ள ருத்ராட்சத்தை கவனக்குறைவுள்ளவர்கள் அணிந்தால் அதிலிருந்து விடுபடலாம். மனக்குழப்பத்திலிருந்து விடுபடவும் கவலையின்றி வாழவும் வழிவகுக்கிறது. இரண்டு முக ருத்ராட்சத்தை அணிவதால் இடக்கண், இதயக்கோளாறு, சுவாச குழாய்களில் ஏற்படும் பிரச்சனை, சிறுநீரகம் மற்றும் மூளைக்கோளாறு உள்ளவர்கள் குணமடைவார்கள். மூன்று முக ருத்ராட்சம் இரத்தக் கோளாறு, காய்ச்சல், பெரியம்மை, பெண்களுக்கான மாதவிடாய் கோளாறு, இரத்தக் கொதிப்பு ஆகிய நோய்களிலிருந்து காப்பாற்றி குணப்படுத்த வல்லது. சித்த சுவாதீனமின்மை, மஞ்சள் காமாலை, இருமல், சளி போன்ற நோய்களை குணப்படுத்த வல்லது நான்கு முக ருத்ராட்சம். எலும்புருக்கி நோய், கால்வலி, சதைப்பிடிப்பு, கொழுப்புச்சத்து, இரத்த கொதிப்பு ஆகியவற்றை குணப்படுத்தும் ஐந்து முக ருத்ராட்சம் இதய கோளாறுகளையும் சீர் செய்யும் வல்லமை உடையது. ஆறு முக ருத்ராட்சம் கண்வலி, உதடு வீக்கம், தொண்டைவலி ஆகியவற்றை குணப்படுத்துகிறது. ஏழு முக ருத்ராட்சம் உடல் பலவீனம், எலும்புடன் கூடிய சதைப்பிடிப்பு நோயிலிருந்து குணப்படுத்துகிறது. எட்டு முக ருத்ராட்சம் தோல் நோய், பாத நோய் ஆகியவற்றை குணப்படுத்துகிறது. ஒன்பது முக ருத்ராட்சம் கண்வலி, அடிவயிற்றில் ஏற்படும் கோளாறு ஆகியவற்றை குணப்படுத்துகிறது. பத்து முக ருத்ராட்சம் நரம்பு தளர்ச்சி, கை கால் நடுக்கம் ஆகியவற்றை குணப்படுத்துகிறது. பதினோரு முக ருத்ராட்சம் நரம்பு தளர்ச்சி சம்பந்தப்பட்ட நோய்களை குணப்படுத்துகிறது. பன்னிரண்டு முக ருத்ராட்சம் அல்சர், பசியின்மை, குடல் சுருக்கம் ஆகியவற்றை குணப்படுத்துகிறது. தியானம் செய்ய மனக்கட்டுப்பாட்டை ஏற்படுத்த உதவுகிறது. பதிமூணு முக உள்ள ருத்ராட்சம் இதய பலவீனம், சீரான இரத்த ஓட்டம் இல்லாத நோய்களை குணப்படுத்துகிறது. பதினாலு முக ருத்ராட்சம் தியான சக்திக்கு வலிமை சேர்க்கிறது. பதினேழு முக ருத்ராட்சம் குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் சுகப்பிரசவம் ஏற்பட பதினெட்டு முக ருத்ராட்சம் சிறந்தது. இருபது முக ருத்ராட்சம் பார்வையை பலப்படுத்துகிறது, எதிர்மறையான சிந்தனையிலிருந்து விடுபட உதவுகிறது. இருபத்தொரு முக ருத்ராட்சம் ஒரு நான்கு முக ருத்ராட்சமும் ஒரு ஆறு முக ருத்ராட்சமும் இந்த இரண்டையும் சிவப்பு நூலில் கோர்த்து படிக்கும் குழந்தைகளின் கழுத்தில் எப்போதும் அணிந்திருந்தால் ஞாபக சக்தி பெருகும், திருஷ்டி தோஷம் நீங்கும். இது ஆறு வயதில் இருந்து இருபத்தி ரெண்டு வயது வரை போடலாம். ஒரு ஐந்து முக ருத்ராட்சம் எடுத்து அதை எலுமிச்சை சாறு விட்டு இழைத்து அந்த சாற்றை கண்ணில் இமைமேல் தடவி கொண்டால் தூக்கம் நன்றாக வரும். ஓர் ஆறு முக ருத்ராட்சத்தை எடுத்து தேனில் இழைத்து அந்த சாந்தை மாதவிடாய் நாட்களில் பெண்களில் வயிற்று வலிக்கு சாப்பிட்டால் வலி நீங்கும். ஒரு ஐந்து முக ருத்ராட்சத்தை தூளாக்கி துளசி சாற்றில் கலந்து சாப்பிட்டால் பக்கவாதம் குணமாகும். ஓர் ஐந்து முக ருத்ராட்சத்தை எடுத்து தண்ணீரில் போட்டு பிறகு அதை எடுத்துவிட்டு
தண்ணீர் தாகம் உள்ளவர்கள் சாப்பிட்டால் தாகம் தீரும். ருத்ராட்சத்தை தண்ணீரில் போட்டு அந்த நீருடன் பால் கலந்து சாப்பிட்டால் சர்க்கரை வியாதி குறையும். ருத்ராட்ச தண்ணீரில் சுக்குத்தூளும் மஞ்சள் தூளும் கலந்து குடித்தால் பக்கவாதம் குணமாகும். 2-5 முக ருத்ராட்சம் அல்லது 2 ருத்ராட்ச பழம் எடுத்து ஒரு கண்ணாடி தம்ளரில் தண்ணீர் எடுத்து இதை முழுகும் வரை வைத்து பிறகு இவற்றை எடுத்துவிட்டு வெறும் தண்ணீரை மட்டும் தினமும் காலையில் குடித்து வந்தால் இரத்த அழுத்தம் நீங்கும். ருத்ராட்ச தண்ணீரை சாப்பிட்டு விட்டு உடன் துளசி இலை சாப்பிட்டால் உடலில் உள்ள இரத்த அழுத்தம் உடனே குணமாகும். ருத்ராட்ச தண்ணீரில் மஞ்சள் தூள் கலந்து குடித்தால் இரத்த வாந்தியும் இருமலும் குணமாகும். 2 ருத்ராட்ச பழம், 2 மிளகு இவை இரண்டையும் கண்ணாடி தம்ளரில் போட்டு அவை மூழ்கும் வரை தண்ணீரில் வைத்து அந்த தண்ணீரை தினமும் காலையில் குடித்து வந்தால் குழந்தை பெறுவதை தள்ளி போடலாம். கருத்தடை மாத்திரைகளை சாப்பிட வேண்டிய அவசியமில்லை. குடும்ப கட்டுப்பாட்டுக்கு சிறந்தது. மனமான பெண்கள் 3 முக ருத்ராட்சத்தை தாலிக்கொடியில் அணிந்து கொண்டால் பூவும் ஒட்டும் நிலைத்து மகிழ்ச்சியாக இருப்பர். 108 அல்லது 54 எண்ணிக்கையிலான 5 முக ருத்ராட்சங்களை மாலை கட்டி அணிந்து கொண்டால் அஜீர்ணமும் மார்பு வலியும் நீங்கும். 6 முக ருத்ராட்சங்கள் 12 கையில் மணிக்கட்டில் அணிந்து கொண்டால் இரத்த அழுத்தம், ஹிஸ்டீரியா போன்ற வியாதிகள் வராமல் காக்கும். காய்ச்சிய பாலில் 8 முக ருத்ராட்சத்தை போட்டு எடுத்துவிட்டு அந்த பாலை தினமும் காலையில் வெறும் வயிற்றில் குடித்தால் 3 மாதங்களில் பக்கவாதமும் குணமாகும். கிரகங்களால் பிடிக்கப்படும் மனிதர்கள் நவக்கிரகங்களுக்கு சாந்தி பூஜை முதலானவை செய்வார்கள். அவையெல்லாம் என்ன பலன் கொடுக்குமோ அவ்வளவு பலன்களும் ஓர் 9 முக ருத்ராட்சத்தை அணிவதால் கிடைக்கும். 10 முக ருத்ராட்சத்தை காய்ச்சிய பாலில் போட்டு எடுத்துவிட்டு அந்த பாலை குழந்தைகளுக்கு கொடுத்தால் கக்குவான் வராமல் தடுக்கும். 10 முக ருத்ராட்சத்திற்கு பாம்பு மற்றும் விஷப்பூச்சிகளில் இருந்து நம்மை காக்கும் சக்தி உள்ளது. 11 முக ருத்ராட்சத்தை முனிவர்களின் பத்தினிகள் கூட அணிந்து கொண்டார்களாம். அதனால் இதை பெண்கள் அணிவதால் இரக்க குணம் உண்டாகும். 21 முக ருத்ராட்சத்திற்கு குபேரன் அதிபதி. இதை அணிபவர்களுக்கு சொத்து சுகம் கிடைக்குமாம். நன்றி, வணக்கம்.